ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். தினமும் சாய் லீலைகளை, சாய் சரித்திரத்தை கேட்டுட்டு பிரார்த்தனை செய்துக்கிட்டு இருக்க உங்களோட பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும். நம்பிக்கையோடு இருங்க, எல்லாமே நல்லா தான் நடக்கும். ஒரு சில நண்பர்கள், சகோதர சகோதரிகள் தன்னோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் படிச்சிங்கன்னு தெரில. எங்கள் அம்மாவுக்காக கூட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, அவங்க உடல்நிலை சரியாகி வரணும்னு கூட்டு பிரார்த்தனை பண்ண சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அம்மாவுக்காக அப்பாவுக்காக மட்டும் இல்லாமல் உடல்நிலை சரியில்லாத நிறைய நண்பர்கள், நிறைய சகோதர சகோதரிகள், பெரியவங்க அப்பா அம்மா தாத்தான்னு நிறைய பேருக்காக ஒவ்வொருத்தங்களும் வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி உடல்நிலை சரியில்லாதவங்கள நம்ம குடும்பத்தில் ஒருத்தங்களா, நம்மளோட அப்பாவா, நம்மளோட அம்மாவா, நம்மளோட தாத்தா பாட்டியா, நம்மளோட மாமாவா, நம்மளோட குழந்தைகளை நினைத்து அவங்களுக்காக நம்ம இன்றைக்கி வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நம்ம எல்லாரும் ஃபஸ்ட்டு சாய் சரித்திரம் கேட்டு முடிப்போம். கேட்டு முடித்ததுக்கப்புறமா கடைசியாக ஒரு நிமிஷம் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். உடல்நிலை சரியில்லாதவங்க எல்லாரும் பிறக்க இருக்கிற இந்த புது வருடத்தில், தமிழ் புத்தாண்டு, அவங்களுக்கு நல்லபடியாக ஒரு புதிய வாழ்க்கையை அமைத்து கொடுக்கணும், எல்லாரோட குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவணும்னு நம்ம எல்லோரும் இன்றைக்கி வந்து பிரார்த்தனை பண்ணிக்க போகிறோம். வாங்க இப்போ தொடர்ந்து சாய் சரித்திரத்தை வந்து பார்க்கலாம். நேற்றைய பதிவு 25வது அத்தியாயம், தாமு அண்ணா எப்படி வந்து காப்பாற்றப்பட்டார், சாயியால் எப்படி வந்து காப்பாற்றப்பட்டார், அவரோட என்ன ஓட்டங்களுக்கு, அவரோட விருப்பத்திற்கு மாறாக சாய் வந்து கட்டளையிட்டார், அவர் தொடங்க இருந்த 2 வியாபாரத்தை தடுத்து நிப்பாட்டினார் சாய். தாமு அண்ணா என்ன நினைச்சாரு, லாபகரமான தொழில் அந்த பஞ்சு வியாபாரமும் தானிய வியாபாரமும் லட்சக்கணக்கில் லாபத்தை வந்து அள்ளி கொடுக்கும் அப்படின்னு பிளான் பண்ணார். ஆனால் நம்மளோட சாய் அதற்கு வந்து முட்டுக்கட்டையிட்டார், வேணா நீ செய்யாத அப்படின்னு தடங்கள் செய்தார். அவர் தடங்கள் செய்தாலும் அந்த தடங்கள் செய்த நேரத்தில் அந்த வியாபாரம் வந்து நல்லா போய்கிட்டு இருந்தது. பஞ்சு வியாபாரமும் நல்லா போயிட்டு இருந்தது, தானிய வியாபாரமும் நல்லா போயிட்டு இருந்தது. நம்மளால் தான் என்ன யோசிச்சிருப்போம், இப்போ உதாரணத்திற்கு நம்மளே இருக்கோம், இப்போ நீங்கள் வச்சுக்கோங்க, இல்லைன்னா என்ன வச்சுக்கோங்க, சீட்டு குலுக்கி போட்டு பார்க்குறோம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், அதற்காக எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து பாபா கிட்டே போயிட்டு நம்ம சீட்டு குலுக்கி போட்டு பார்க்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்காக வந்து சொல்கிறேன், ஒரு சீட்டு குலுக்கி போட்டு பார்க்குறோம், இதை நான் செய்யலாமா வேணாமான்னு. அப்போ வந்து வேணான்னு வருது. ஆனால் அந்த நேரத்தில் அந்த தொழில் வந்து நல்லா போயிட்டுருக்கு, லாபகரமாக இருக்குது. அப்போ என்ன நினப்போம், திரும்ப ஒரு முறை போட்டு பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி தோணும். எனக்கும் இந்த மாதிரி தான் தோணும். நான் திரும்ப நான் நினைக்கிறது வர வரைக்கும் சீட்டு குலுக்கி போட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன், ஒரு முறையில் வந்து விட மாட்டேன். அந்த மாதிரியான ஒரு சைல்டிஸாக நான் வந்து பிஹேவ் பண்ணுவேன். டாபிக் வேறு எங்கேயோ போகுது. இப்போ தாமு அண்ணா என்ன செய்தார் அப்படின்னா, பாபா வந்து இந்த மாதிரி நல்லா போகிற பிஸ்னஸ்ஸு நல்லா நடந்துக்கிட்டு இருக்கு, மார்க்கெட்டில் நல்ல லாபகரமான ஒரு தொழில், லட்சக்கணக்கில் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அந்த காலத்தில் லட்சக்கணக்குனா இன்றைக்கி வந்து கோடிக்கணக்கில் வியாபாரம் தரக்கூடிய ஒரு தொழிலாக வந்து இருந்தது, அந்த பஞ்சு வியாபாரமும் தானிய வியாபாரமும் அந்த டைமில். ஆனால் பாபா வந்து தடுத்து நிப்பாட்டினார், அதை வந்து தாமு அண்ணாவும் ஏற்றுக்கிட்டாரு. சரி, பாபா சொன்னால் ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னு ஏற்றுக்கிட்டாரு. பாபா எதற்கு தடங்கள் விதித்தார் அப்படிங்கிறத ஒரு 2-3 மாதங்களே அவர் வந்து உணர்ந்தார். பெருமளவு நஷ்டத்துலேருந்து காப்பாற்றப்பட்டார். அதை தான் நேற்றைய பதிவில் வந்து பார்த்தோம். இன்றைய பதிவில் மாம்பழம் கொடுத்து சாய் வந்து அவருக்கு வந்து ஆசீர்வாதம் செய்தார், அவரோட வாழ்நாள் குறைய வந்து நிவர்த்தி செய்தார், குழந்தை வரத்தை வந்து கொடுத்தார். அனைத்து மருத்துவர்களும் கைவிட்டுட்டாங்க, அனைத்து ஜோதிடர்களும் கைவிட்டுட்டாங்க. ஜோதிட சாஸ்திரங்கள்லாம் வந்து பார்த்துட்டாரு, பிரசித்தி பெற்றவங்கள்ட்டெல்லாம் போயிட்டாரு, உங்கள் ஜாதகத்துக்கு குழந்தை பாக்கியமே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஆனால் அதையும் தாண்டி எந்த ஒரு பரிகாரமும் இல்லாமல் சாய் தன்னோட பக்தருக்கு ஒரு மாம்பழத்தை பிரசாதமாக கொடுத்து குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாரு. அதுதான் இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டேன், அதை கிளாரிஃபை பண்ணிடலாம். என்னென்னா நிறைய பேர் சந்தேகங்கள் கேட்பீங்க, பாபா கிட்டே போயிட்டு நம்ம சீட்டு குலுக்கி போட்டு பார்க்கலாமா,
இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பீங்க. சாய்கிட்ட இந்த மாதிரி நம்ம வந்து அனுமதி கேட்கலாமா, இது வந்து நல்லதா கெட்டதா அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் வந்திருக்கும். தேவையில்லாமல் இந்த டாபிக் நானே ஆரம்பித்து வச்சுட்டேன். ஒரு சில டிவோட்டீஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம 108 கோவில் பயணத்துலேயே வந்து பார்த்துருப்போம். அந்த 100வது கோவில் அவினாசி சாய்பாபா கோவிலுக்கு நம்ம போகும்பொழுது அந்த கோவில் நிர்வாகி வந்து நமக்கு வந்து சீட்டு போட்டு பார்த்தார். பாபா கிட்ட வந்து அனுமதி கேட்டார். அந்த சீட்டில் வந்து ஓகே, சாய் மோட்டிவேஷன் சேனலுக்கு அனுமதி கொடுங்க, நாகராஜுக்கு வந்து அனுமதி கொடுங்கன்னு வந்ததுக்கப்புறமா தான் அவங்க நம்ம சாய் குடும்பத்துக்காக இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து பர்மிஷன் வந்து கொடுத்தாங்க. அந்த ஒரு ஸ்லிப்பையும் அந்த ஒரு பேப்பரையும் நான் கொண்டு வந்து காமிச்சிருப்பேன். அந்த சீட்டையும் அவர் வந்து காமிச்சார். அதையும் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து காமிச்சிருப்பேன். இந்த மாதிரி நிறைய பேர், நிறைய சாய் பக்தர்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சில பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு சில பேர் நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்க, என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் சொல்கிறது என்னென்னா, யோசித்து செயல்படுங்க. உங்களோட சிந்தனைகள் மூலமாகவே வந்து சாய் வந்து பதில் சொல்லுவார். இன்றைய சந்தோஷத்தைக்காக நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுக்கிற நீங்கள், முடிவுக்காக காத்திருக்கிற நீங்கள், இந்த சந்தோஷத்தை இன்றைக்கி நான் அனுபவித்தேன்னா எதிர்காலத்தில் இதனால் என்ன நிகழ்வு, என்ன பாதிப்பு, நல்லதாக கெட்டதா, பாதிப்பு நான் கெட்டது மட்டும் கிடையாது, இந்த ஒரு சந்தோஷம் என் வாழ்க்கையில் இன்றைக்கி நான் அனுபவிக்கிறதுனால இந்த ஒரு சந்தோஷம் என்னோட எதிர்கால வாழ்க்கையை எப்படி வந்து மாற்றும், இந்த ஒரு நிகழ்வு இன்றைக்கி நடந்துச்சுன்னா எதிர்கால வாழ்க்கையை நாளைக்கு பொழுது எப்படி வந்து விடியும் அப்படிங்கிறத யோசித்து வந்து முடிவெடுங்க. இந்த மாதிரி யோசிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து உங்களோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும், உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். இதுதான் என்னோட சஜஷன். என்னடா சாய்கிட்ட போயிட்டு நம்ம சீட்டு போட்டு பார்க்க வேணாம், அனுமதியெல்லாம் கேட்க வேணாம் அப்படின்னு சொல்கிறேன்னு யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம். அதாவது சாய்கிட்ட வந்து பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. மனதால் உட்காந்து ஒரு 2 நிமிஷம் தியானம் பண்ணுங்கள். என்னடா 108 முறை எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் எந்த ஒரு நியூட்ரலாக இருங்க. எழுதுங்க, 108 முறை ஓம் சாய்ராம் எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு உட்காந்து யோசிங்க. நீங்கள் உங்களோட குடும்பம், உங்களை சுற்றி இருக்கிறவங்க, உங்களோட வாழ்க்கை முறை, ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் வாழ்க்கை முறையெல்லாம், உங்களை சுற்றி இருக்கிறது எல்லாத்தையும் யோசித்து அதுக்கப்புறமா அது முடிவெடுங்க. உங்களோட முடிவு நல்லதாக தான் இருக்கும் நிச்சயமாக. சாய் வந்து அதுக்கு வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து வழிகாட்டுவார். ஏன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னு. ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து அந்த சீட்டு குலுக்கி போட்டு பார்க்கறது அந்த நேரத்தில் வந்து நல்லதாகவும் நடந்திருக்கு. ஒரு சில நண்பர்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சாய் நான் உங்கள்கிட்ட கேட்டு தான் நான் வந்து முடிவு எடுத்தேன், ஆனால் இன்றைக்கி என்னை கைவிட்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான கமெண்ட்ஸும் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் கைவிட்டுட்டீங்க அப்படின்னா அன்றைக்கி வந்து ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க, இந்த சந்தோஷத்துக்காக கேட்டிருப்பீங்க, சாய் வந்து உங்களுக்கு வந்து உத்தரவு வந்து கொடுத்துருப்பார். ஆனால் அன்றைக்கி அந்த சந்தோஷம் வேணான்னு சொல்லியிருந்தீங்கனாலும் சாய் வந்து எனக்கு எதிராக செயல்படுறாரு அப்படிங்கிற மாதிரி என்ன ஓட்டங்கள் வந்திருக்கும். இப்போ தாமு அண்ணா மாதிரி அதை ஏற்றுக்கிற பக்குவம் நமக்கு வந்து இருக்கா அப்படிங்கிறதும் நமக்கு வந்து தெரியாது. ஒவ்வொருவரோட மனநிலைமையும் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நானே வந்து சொல்லிட்டேன், சீட்டு குலுக்கி போட்டு பார்த்தேன்னா நான் நினைக்கிறது வேணான்னு வந்துச்சுன்னா திரும்ப திரும்பவும் போட்டு பார்ப்பேன். ஒரு 3 தடவை போட்டு பார்க்கலாமா, அதில் மெஜாரிட்டி 2 டைம் வந்து என்ன வருதோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு 3 முறையும் எனக்கு எகேன்ஸ்டாக இருந்தாலும் 4வது முறை போட்டு பார்க்கலாமா நான் வந்து யோசிப்பேன். இந்த மாதிரியான எண்ணம் கொண்டு வந்தால் நான் யாரும் தவறாக எடுத்துக்க வேணாம். நான் என்னோடய கண்ணோட்டத்துலேருந்து சொல்கிறேன், உங்களுக்கு எது செயல்படுதோ அதை செய்யுங்க. வாங்க இப்போ மாம்பழ அற்புதம் அதை பற்றி அதை பார்க்கலாம். மாம்பழம் கொடுத்து எப்படி தாமு அண்ணாவுக்கு வந்து குழந்தை வரம் கொடுத்தாரு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஒரு முறை 300 நல்ல மாம்பழங்கள் கொண்ட ஒரு பார்சல் சிறடிக்கு வந்தது. அது கோவாவிலிருந்து ராலே என்ற மம்லதாரால் பாபாவுக்காக ஷாமாவின் பேரில் அனுப்பப்பட்டு இருந்தது. அது திறக்கப்பட்டதும் எல்லா மாம்பழங்களும் நன்றாக இருந்தன. அவைகளில் 4 மட்டும் தமது கோலம்பாவில் வைத்து கொண்டு மீதியை ஷாமாவிடம் ஒப்படைத்தார். இந்த 4 பழமும் தாமு அண்ணாவுக்கு, அவைகள் இங்கேயே இருக்கட்டும் என்றார் பாபா. இந்த தாமு அண்ணாவுக்கு 3 மனைவிகள். முன்னரே சொல்லப்பட்ட அவருடைய வாக்குமூலத்தின்படி அவருக்கு 3 அல்ல 2 மனைவியர் தாம். அவருக்கு குழந்தைகள் இல்லை. பல ஜோசியர்களை கலந்தும் தாமே ஜோதிடத்தை ஓரளவுக்கு கற்றும் ஒரு பாபகிரகம் தன் ஜாதகத்தில் புத்திர சாணத்தில் இருப்பதால்
தனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை என அறிந்து கொண்டார். ஆனால் பாபாவிடம் அவருக்கு பெரும் நம்பிக்கை உண்டு. மாம்பழம் வந்து சேர்ந்த 2 மணி நேரத்திற்கு பின்னர் பாபாவை வணங்க அவர் சீரடிக்கு சென்றபோது மற்றவர்களெல்லாம் அந்த மாம்பழத்துக்காக ஏங்கினார்களாயினும் அவை தாம்யாவினுடையதே. யாரை சேர வேண்டுமோ அவர் அதை உண்டு மறிக்க வேண்டும் என பாபா கூறினார். பாபா இப்படி சொல்லவும் தாமு அண்ணா வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. என்னது, இந்த மாம்பழத்தை சாப்பிட்டு நான் சாகணுமா அப்படின்னு. அதாவது இந்த மாம்பழங்களை யாருடையதோ அவங்கள்ட்ட போய் சேரணும், அதை உண்டு அவர்கள் மறிக்க வேண்டும் அப்படின்னு பாபா வந்து சொல்கிறாரு. ஆனால் அந்த மாம்பழங்கள் வந்து பாபா யாருக்கு தரப்படுறாரு? தாமு அண்ணாவுக்கு. எல்லாரும் அங்கேருந்து அந்த 4 மாம்பழங்களுக்காக ஏங்குறாங்க. ஆனால் பாபா என்ன சொல்கிறாரு, இந்த 4 மாம்பழங்களும் தாமுவுக்கான மாம்பழங்கள், இது வந்து யாரை போய் சேரணும்? தாமுவை போய் சேரணும். இது மாம்பழங்கள் யாருடையதோ அவர்கள் உண்டு மறிக்க வேண்டும் என பாபா கூறுகிறார். அதாவது மறிக்க வேணும்னா என்ன, இந்த மாம்பழத்தை சாப்பிட்டு அவங்க செத்து போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும். இந்த வார்த்தைகளை கேட்டு தாமு அண்ணா அதிர்ச்சி அடைந்தார். இவ்வார்த்தைகளை முதலில் தாமு அண்ணா கேட்டபோது அதிர்ச்சி அடைந்தார். ஆனால் மகிழ்ச்சியாபதி அவைகளை விளக்கினார். சாவு என்பது தான் என்ற அகங்கார சாவு ஆகும். அதிர்ச்சி அடைந்த தாமு அண்ணாவுக்கு வந்து மகிழ்ச்சியாபதி விளக்கம் வந்து கொடுக்குறாரு. உண்டு மறிக்க வேண்டும்னு பாபா குறிப்பிடுறது என்னென்னா, அகங்காரத்தை வந்து சாவடிக்கணும், அகங்கார சாவு. அதுதான் வந்து பாபா வந்து குறிப்பிட்டார். அது பாபாவின் திருவடிகள் அருகில் நிகழ்வது ஓர் ஆசையே ஆகும். மனம் தெளிந்து தாம் பழத்தை வாங்கி சாப்பிடுவதாக தாமு கேட்டுக்கொண்டார். ஆனால் பாபா அவரிடம், நீயே தின்று விடாதே, உனது இளைய மனைவிக்கு இவைகளை கொடு. இந்த ஆம்ரலீலா மாம்பழ அற்புதம், அதாவது ஆம்ரலீலானா மாம்பழ அற்புதம், அவளுக்கு 4 மகன்களையும் 4 மகள்களையும் கொடுக்கும். காலப்போக்கில் பாபாவின் மொழிகளே உண்மையாயின. ஜோசியர்களுடைய அல்ல என்றும் அறியப்பட்டது. அதாவது ஜோசியர்களோட வாக்கெல்லாம் பொய்யாயிருச்சு, பாபாவோட மொழிகள் தான் உண்மையாகியது. பாபாவின் கூற்றுகளின் திறமும் பெருமையும் அவர் வாழ்நாளில்தான் நிரூபணமாகின்றது என்றால் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். அவர் சமாதி அடைந்த பின்னும் அது மாதிரியே நிகழ்ந்தன. நான் இறந்து விட்ட போதிலும் என்னை நம்புங்கள், எனது சமாதியில் உள்ள எலும்புகள் உங்களுக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் அளிக்கும். நான் மட்டுமல்ல, என்னிடம் முழு இதயத்தோடு சரணடைபவர்களுடன் எனது சமாதியும் பேசும், கூட செல்லும், தொடர்பு கொள்ளும். நான் உங்களிடத்து இல்லை என்பதாக கவலை கொள்ளாதீர்கள். எனது எலும்புகள் உங்களது நலத்தை குறித்து பேசி விவாதிப்பதை கேட்பீர்கள். ஆனால் என்னையே எப்போதும் நினைவு கூறுங்கள். உள்ளம் உயிர் இவற்றால் என்னை நம்புங்கள், அப்போதுதான் நீங்கள் மிகுந்த பலனை அடைவீர்கள் என்றார். இதுவே பாபாவோட மொழிகள், பாபாவோட வாக்கு, சத்திய வாக்கு. ஆதியுமும் அந்தமும் அற்றவர், முதலும் முடிவும் அற்றவர் நம்மளோட சாயி, மும்மூர்த்திகளோட அவதாரம். அவருக்கு முடிவு என்பதே கிடையாது. அவரோட அந்த பூத உடலுக்கு மட்டும்தான் வந்து ஓய்வு வந்து கொடுத்துருக்கிறாரு. அவர் இன்னமும் நம்ம கூட சுறுசுறுப்பாக இயங்கிட்டு இருக்காரு, நம்மளை பேணி பாதுகாத்து வந்துக்கிட்டு இருக்காரு. அதுவே உண்மை. பிரார்த்தனை தொடர்ந்து படிக்கலாம் வாங்க. இவ்வத்தியாயத்தை ஹேமந்த் பந்த் ஒரு வேண்டுதலுடன் முடிக்கிறார். ஹேமந்த் பந்த் அவர்கள் வந்து இந்த அத்தியாயத்தை, 25வது அத்தியாயத்தை ஒரு பிரார்த்தனையோடு வந்து முடிக்கிறாரு. வாங்க நம்ம அதை பார்த்துடலாம், அவர் என்ன பிரார்த்தனை செய்கிறாருன்னு. சாயி சத்குருவே, பக்தர்களின் கற்பக தருவே, நாங்கள் வேண்டுகிறோம் தங்கள் பாதாம்பயத்தை மறக்கவோ காணாமலோ இருக்கக்கூடாது. இம் சம்சார வாழ்க்கையில் பிறப்பு இறப்புகளால் நாங்கள் அல்லலுட்டு கொண்டிருக்கிறோம். இச்சூழலிலிருந்து எங்களை எப்போது விடுவித்தருளும்? எங்களது புலன்கள் ஆசைகளை தேடி ஓடுவதிலிருந்து தடுத்தருளி அந்தர்முக ஆத்ம தரிசனத்தை பெற திருப்பி விடுங்கள். புலன்களும் மனதும் இப்படி வெளியில் ஓடி திரியும் இயல்பை தடுக்காவிடில், தடை செய்யப்படாத வரை தன்னை உணரும் நல்வாய்ப்பே கிடையாது. மகனோ மனைவியோ நண்பனோ இறுதியில் நமக்கு உதவுவது கிடையாது. தாங்கள் மட்டுமே எங்களுக்கு
முக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் அளிப்பீர்கள். எங்களது விவாத பண்பையும் மற்ற பல கெடுதலான விஷயங்களையும் அறவே அழித்து விடுங்கள். தங்களது நாமத்தை உச்சரிப்பதில் எங்களது நாவுக்கு ஒரு பேராவல் ஏற்படட்டும். எங்களது நல்ல கெட்ட எண்ணங்களை எல்லாம் துரத்திவிட்டு எங்களது வீடு, உடல் இவைகளை பற்றிய உணர்வை மறக்க செய்து எங்களது தான் என்ற அகங்காரத்தை அழித்து விடுங்கள். எப்போதும் தங்கள் நாமத்தை நினைவு கூர்ந்து மற்ற எல்லாவற்றையும் மறந்துவிட செய்யுங்கள். எங்களது மன சஞ்சலங்களை அடக்கி அமைதி சாந்தம் இவைகளை எங்களுக்கு அருளுங்கள். தாங்கள் எங்களை சற்றே அரவணைத்தால் எங்கள் அறியாமை இருள் மறைந்து உங்கள் ஒளிபெற்ற மகிழ்வுடன் வாழ்வோம். தங்களது நல் அருளினாலும் எங்களது முந்தைய நல்வினைகளாலும் தங்களது லீலாமிருதத்தை பருக செய்து ஆழ்ந்த துயிலிலிருந்து எங்களை எழுப்பிவிட்டீர்கள். குறிப்பு: முன்னரே குறிக்கப்பட்ட தாமு அண்ணாவின் வாக்குமூலத்திலிருந்து கீழ்கண்ட பகுதி கவனத்திற்குரியது. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப கவனமாக கேட்டுக்கோங்க. நம்ம எல்லாருக்கும், சாய் பக்தர்கள் அனைவருக்கும் உண்டான மனதில் எழக்கூடிய முக்கியமான ஒரு கேள்வி, அதற்கான பதில் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதோட இந்த பதிவு வந்து முடிய போகிறது. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், பொறுமையாக படிக்கிற நின்று நிதானமாக கேட்டுக்கோங்க. ஒரு முறை நான் அவர் திருவடிகளில் மற்றவர்களுடன் அமர்ந்திருக்கும் போது எனது மனதில் இரண்டு கேள்விகள் எழுந்தன. பாபா அவ்விரண்டிற்கும் விடையளித்தார். ஒரு முக்கியமான கேள்வி, இது வந்து ஹேமந்த் பந்த் அவர்களுக்கோ இல்லை தாமு அண்ணாவுக்கோ இல்லை மற்ற சாய் பக்தர்களுக்கோ ஏற்படுகிற கேள்விகள் கிடையாது. இது நம்ம எல்லாருக்குமான கேள்வி. அப்படிப்பட்ட ஒரு இரண்டு கேள்விகளுக்கு பாபா கொடுத்த விடை, பாபா அளித்த பதில், அதை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். பாபாவை சொன்ன வார்த்தைகள். சாய்பாபாவை சுற்றி இவ்வளவு பேர் கூடுகிறார்களே, இவர்கள் அனைவரும் அவரிடமிருந்து பலன் பெறுவார்களா? இதான் முதல் கேள்வி. சாய்பாபாவை சுற்றி இவ்வளவு பேர் கூடுறாங்களே, இவங்க எல்லாருக்கும் சாய்பாபாவோட அருள் வந்து கிடைச்சிருமா, எல்லோருக்கும் சாய்பாபாவோட ஆசி கிடைச்சிருமா அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. இதற்கு சாயோட பதில், இதற்கு அவர் தம் வாய்மொழியிலேயே பதிலளித்து இருக்கிறார். பூத்திருக்கும் போது அம்மரத்தை பார், ஒரு மரம் பூத்திருக்கும் போது அம்மரத்தை வந்து பார், எல்லா பூக்களுமே கனியாகிவிட்டால் அது எத்தகைய அற்புதமான அறுவடையாகும். ஆனால் அவ்வாறு ஆகிறதா? பெரும்பாலானவை மலர்களாகவோ கனியாத காய்களாகவோ காற்று ஆகியவற்றால் விழுந்து விடுகின்றன, மிக சிலவே மிஞ்சுகின்றன. சரியாக புரிஞ்சுக்கணும், பாபா உங்களை தேடி இவ்வளோ கூட்ட கூட்டமாக மக்கள் வராங்க, எல்லாருக்கும் உங்களோட அருள் வந்து கிடைச்சிருமா அப்படிங்கிற கேள்விக்கு பாபா கொடுத்த பதில், அந்த மரத்தை பாருங்கள், அந்த மரத்தில் எவ்வளவு பூக்கள் அழகாக பூத்து குலுங்குது. அதில் இருக்க பூக்கள் ஒவ்வொரு பூவும் என்ன ஆகும், காயாகும் கனியாகும், அதுக்கப்புறமா தான் அறுவடைக்கு போகும், அது வந்து பயனுக்கு வந்து கொடுக்கும். அப்படி அதில் இருக்கிற ஒரு மரத்தில் இருக்கிற அனைத்து பூக்களுமே கனியாகிருச்சு அப்படின்னா நல்ல லாபத்தை கொடுக்கும், எல்லாமே அறுவடையாகும், எல்லாமே பலனை வந்து கொடுக்கும். ஆனால் அந்த மாதிரி ஆகுதா? ஆகிறது கிடையாது. அதில் பெரும்பாலான பூக்கள் என்ன பண்ணுது, காற்றாலையும் மழையாலையும் வந்து உதிர்ந்துடுது. இன்னும் மிஞ்சிய பூக்கள் வந்து காயாகுது. அப்படி அந்த காயாகிற அனைத்து காய்களும் வந்து கனியாகுதா? அதுவும் கிடையாது. ஒரு சில காய்கள் அதுவும் வந்து காற்றாலையும் மழையாலையும் வந்து உதிர்ந்துடும், ஒரு சில காய்கள் பூச்சிக்கடியால் இந்த மாதிரி இது கெட்டு போயிடும், எஞ்சிய காய்கள் மட்டுமே பழமாகிறது. இதுதான் பாபா கொடுத்த பதில். இதில் உள்ள உள்கருத்தில் வந்து சரியாக அங்கே புரிஞ்சுக்கணும். அந்த நம்பிக்கை, பொறுமை, அடிப்படிதல், கீழ்ப்படிதல், இது வந்து இருக்கணும். பொறுமை, பொறுமைனா என்ன, அப்படியே பொறுமையாக சும்மா இருக்கிறது கிடையாது. விடாமுயற்சி, விடாமுயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நமக்கு தேவையானதை அடைவதை வரைக்கும் பொறுமையோடு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும், சோர்ந்து போயிடக்கூடாது. அது வந்து நம்ம வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் எடுக்கிற முயற்சி மட்டும் கிடையாது, நம்மளோட பக்தி, நம்மளோட ஆன்மீகத்துலேயும்
மேலும் மேலும் பாபாவை நெருங்குவதற்கான அந்த முயற்சியை எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆன்மீகத்தை விட்டு எனக்கு விலகக்கூடாது, நல்ல சிந்தனை மட்டும்தான் இருக்கணும், நெகட்டிவான சிந்தனைகள் வரக்கூடாது, பொறுமையை இழந்துடக்கூடாது, வாழ்க்கை இதோட முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் நமக்கும் இருந்துச்சுன்னா நம்மளும் அந்த மிஞ்சுகின்ற அந்த பூக்கள் மாதிரி பாபாவோட அமிர்தத்தை முழுவதுமாக சுவைக்கலாம், அதாவது பாபாவோட அருளை முழுவதுமாக பெறலாம். சரியான புரிதல் வேணுங்க. முதல்ல சாயினா என்ன, சாயினா யாரு, பாபானா எப்படிப்பட்டவர், நம்மளோட குருவா கடவுளா, இந்த மாதிரியான புரிதல் சரியாக வந்திருக்கணும். சும்மா மேஜிக்கை மட்டும் எதிர்பார்த்து வரக்கூடாது. சாயினா அற்புதம் மிகழ்த்திடுவார். எங்கே போனாலும் 3D பிக்சர், சாயினாலே வந்து 3D தான், எங்கே பார்த்தாலும் அனிமேஷனு, ஒரே கண் கவர், அடே அட்ராக்ஷன் தான், எங்கே போனாலும் அப்படியே அந்த கவர்ச்சியை போட்டு வியாபார நோக்கத்துக்காக பரப்பப்படுகின்ற ஒரு சில தகவல்களை நம்பி நம்ம கெட்டு போகக்கூடாது. பாபா கிட்ட கேட்டேன், இன்னைக்கு கேட்டேன், நாளைக்கு கிடைக்கல, பாபா என்னை ஏமாத்திட்டார், யாரும் நம்பாதீங்க அப்படின்னு போயிட்டு சொல்கிறது வெளியே, அப்படின்னு அவங்களே வந்து ஏமாத்திக்கிறது. பொறுமையோடு காத்திருக்கணும். நம்ம நினைக்கிறது கிடைக்கல அப்படின்னாலும் அதில் ஒரு நல்லது இருக்குங்கிற நம்பிக்கை வேணும். தாமுவானா நம்புனார், லட்சக்கணக்கான லாபம் தரக்கூடிய தொழில் அன்றைக்கி வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தது. பாபா கிட்ட போய் அனுமதி கேட்டார், பாபா தடுத்து நிப்பாட்டினார். அந்த நிமிஷம் பாபா வந்து அனுமதி கொடுத்துருந்தான்னா பாபாவு தாமு அண்ணாவுக்கு லட்சக்கணக்கான ரூபாய்கள் வந்து வருமானம் கிடச்சிருக்கும். ஆனால் எவ்வளவு நாள், ஒரு மாதமோ இரண்டு மாதமோ, அதுக்கப்புறமா அவர் சம்பாதித்த முழு தொகையும் இழந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் வாழ்நாளில் அவர் சேர்த்து வைத்த அனைத்தையும் இழந்து ஒன்றுமே இல்லாமல் நடுத்தரில் வந்து நிற்பாட்டி நின்றுருப்பார். அப்படிப்பட்ட தாமு அண்ணாவை வந்து காப்பாற்றினார். ஆனால் தாமு அண்ணாவை காப்பாற்றினார்னா தாமு அண்ணா வந்து ஏற்றுக்கிட்டாரு, பாபா வந்து சொல்கிறதுல வந்து அர்த்தம் இருக்குது, பாபா தடங்கள் தடுத்து நிப்பாட்டிட்டாரு, இந்த வாழ்க்கையை இந்த பிஸ்னஸை எனக்கு வந்து கொடுக்காமல் நிப்பாட்டிட்டாரு, அப்படின்னா அது ஒரு நல்லது இருக்குங்கிறத வந்து ஏற்றுக்கிட்டாரு. அப்படிப்பட்ட விஷயத்தை அவர் வந்து புரிந்துக்கிட்டதுனால தான் இந்த பூக்கள் மாதிரி அவரோட வாழ்க்கையை வந்து பூவாகவே உதிர்ந்துடாமல், ஒரு காயாக உதிர்ந்துடாமல், ஒரு பழமாக அவரோட வாழ்நாள் தேவை குழந்தை பாக்கியத்தை வந்து சாய் வந்து கொடுத்தாரு. 4 மாம்பழங்களை அவர் கேட்காமே எடுத்து வச்சுக்கிட்டாரு. அங்கே இருந்தவங்க எல்லாரும் ஏங்கினாங்க அந்த மாம்பழத்துக்காக. ஆனால் சாய் யாருக்காவது கொடுத்தாரா? கொடுக்கல. அங்கே எவ்வளவோ பக்தர்கள் இருக்காங்க, 300 மாம்பழங்கள் வந்து வந்தது, எல்லாருக்கும் வந்து விநியோகம் செய்தாங்க. ஆனால் சாய் வந்து எடுத்து வைத்தாரு, இந்த மாம்பழங்கள் இவனுக்கு வந்து போகணும், தாமுவுக்கு வந்து போகணும், வேற யாருக்கும் வந்து போய் தாமுவுக்கு ஒரு வேளை கிடைக்காம போயிடுச்சுன்னா 300 மாம்பழங்கள் இருக்கு, எல்லாருக்கும் வந்து கொடுக்கலாம். அப்படி இருந்த பொழுதும் அந்த 4 மாம்பழங்களை தனியாக வந்து எடுத்து வைக்கிறார். ஒரு அக்கறையாக தாமுவுக்கு வந்து கொடுக்கணும், தாமு அண்ணாவுக்கு இந்த மாம்பழங்கள் போய் சேரணும், இந்த அருள் இந்த ஆசி அவனுக்கு போய் சேரணும்னு தனிப்பட்ட முறையில் தாமு அண்ணாவுக்கு வந்து எடுத்து வச்சார். எதனாலனா தாமு அண்ணாவோட நம்பிக்கை, சாய் மேலே அவர் கொண்டிருந்த நம்பிக்கை, பொறுமை இதற்கான பரிசு தான். தாமு அண்ணாவோட வாழ்க்கை வந்து பூவாக உதிர்ந்துடாமல், ஒரு பூவாக இருக்கும்போதே அவரோட வாழ்க்கை வந்து உதிர்ந்து போகாமலும், பூ காயாகி காய் வந்து கனியாகி ஒரு ருசியுள்ள ஒரு பழமாக அவரோட வாழ்க்கை வந்து அமைந்தது, அமைத்து கொடுத்தார் சாய். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்பிக்கை பொறுமை, சாய் எது செய்தாலும் நல்லதுக்கு தான் செய்வார். எந்த ஒரு விஷயம் தடங்கள் ஏற்பட்டாலும் அதிலும் ஒரு நல்லதுக்கு இருக்கும், ஒரு நல்லது இருக்குங்கிறது வந்து புரிஞ்சுக்கிட்டு இருங்க, உங்களோட வாழ்க்கை நல்லபடியாக அமையும். 2 கேள்வி என்னை பற்றியதாகும், அதாவது அவரை பற்றின ஒரு கேள்வியை வந்து பாபா கிட்ட வந்து கேட்குறாரு. பாபா, இறக்க நேரிட்டால் எத்தகைய நம்பிக்கையற்ற நிலையில் நான் நிலை குலைவேன், அப்போது நான் எங்கனம் வாழ்வேன்? இதற்கு பாபா, நான் அவரை நினைக்கும் போதெல்லாம் எப்போதும் எங்கும் என்னுடன் இருப்பதாக பதில் கூறினார். இந்த வாக்குறுதியை அவர் 1918 முன்னரும் அதற்கு பின்னரும் காப்பாற்றி கொண்டிருக்கிறார். அவர் இன்னும் என்னுடன் இருக்கிறார், இன்னும் எனக்கு வழிகாட்டுகிறார். இது 1910-11 எனது சகோதரர்கள் என்னை விட்டு பாகம் பிரிந்து போன போது, அதாவது அவங்களோட சகோதரர் வந்து பாகம் பிரிச்சுட்டு வந்து போயிட்டாங்க. எனது சகோதரி இறந்தது, ஒரு திருட்டால் போலீஸ் விசாரணை நடந்தது, ஆகியவற்றால் நான் மிகவும் மனமுடைந்து இருந்தேன். எனது சகோதரியின் இறப்பால் வாழ்வில் ஈடுபாடு அற்று எனது சகோதரியின் இறப்பால் வாழ்வில்
ஈடுபாடற்று குதூகலமற்று சோர்ந்து போயிருந்த சமயம் பாபாவிடம் நான் சென்றபோது தமது உபதேசத்தால் என்னை அவர் சாந்தமாக்கினார். பாபா, குல்கர்ணியின் வீட்டில் ஒரு பூரண்போடி சாப்பிட செய்து சந்தனம் பூச செய்தார். எனது வீட்டில் ஒரு திருட்டு நடந்தது. எனது 30 வருட நண்பன் என் மனைவியின் நகை பெட்டியை அதனுள் இருந்த புனித முக்குத்தி வளையத்துடன் திருடிவிட்டான். பாபாவின் புகைப்படத்தின் முன் நான் அழுதேன். மறுநாள் அப்பெட்டியுடன் அவன் திரும்பி வந்து மன்னிக்க வேண்டினான். ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். இதோட அத்தியாயம் 25 முடிந்தது. நாளைக்கு நம்ம 26வது அத்தியாயம் வந்து பார்க்க போகிறோம். இந்த பதிவை இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்க இந்த நேரம் நான் சீரடிக்கு ட்ராவல் பண்ணி போயிட்டுருப்பேன். நாளைக்கு அதாவது செவ்வாய்க்கிழமை 12ஆம் தேதி நான் வந்து 3-4 மணிக்கு தான் சீரடிக்கு வந்து போய் சேருவேன். அதுக்கப்புறமா அங்கே போயிட்டு ஹோட்டலில் ரூம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வீடியோ வந்து ரெடி பண்ணணும். சாய் சரித்திரம் வந்து படிக்கணும். எங்கே உட்காந்து படிக்க போகிறேன்னு தெரியல. சீரடியில் இருக்கிற ஹோட்டல் ரூம்லையா இல்லை துவாரகா மாய் வாசல்லையான்னு தெரில. அங்கே போயிட்டு தான் சூழ்நிலையை வந்து பார்க்கணும். எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நம்பிக்கையோடு இருப்போம். நாளைய பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நம்பிக்கையோடு இருங்க. நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.